Hi friends, if any investor want to receive rupees 10,000 as simple interest every month at the rate of interest is 8% per annum, then the amount he should invest is எப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாதம் மாதம் அவங்க வந்து 10,000 வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டாக வேணும் ஓகேங்களா. அப்போது மாதம் மாதம் அப்படின்னு சொல்லும்போது இவருடைய தமிழ் கொஸ்டின் பாருங்கள். ஸோ டிஎன்பிசியில் நமக்கு ரெண்டு கொஸ்டின் கொடுப்பாங்க. ஸோ தமிழ் கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு முதலீட்டாளர் பிரதி மாதம் தனி வட்டியாக ரூபாய் 10,000 பெற விரும்புகிறார். வட்டி விகிதம் ஆண்டுக்கு 8% எனில் அவர் முதலீடு செய்ய வேண்டிய தொகை என்ன ஓகேங்களா. முதலீடு செய்ய வேண்டிய தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னுடைய தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதத்துக்கு அவர் வந்து 10,000 வந்து பெறணும் சரிங்களா. அப்போ ஒரு வருடம் 1 இயருக்கு வேணும் அப்படின்னா 12 மந்த்து நம்மளுக்கு ஒரு மந்த்து தான் தெரியும் 10,000. அப்போ 12 மாதத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120,000 சரிங்களா. 120,000 அது 10 × 12 பண்ணிங்கன்னா 120,000. அப்போ அவர் வட்டி மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 20,000 இந்த 120,000 வந்து அவர் வருஷத்துக்கு அவருக்கு வருது. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சிம்பிளிஸ்ட்னா வட்டி அவருக்கு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 120,000. நம்முடைய ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8%. ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8%. என்ன அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு ஓகேங்களா. ஒரு வருடத்துக்கு தான் அவங்க கணக்கு கேட்குறாங்க. அப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்டுடைய ஃபார்ம்லாம் தெரியும் ஓகேங்களா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா PNR/100 அப்படின்னு சரிங்களா. இதை அப்படியே நம்ம படித்ததான் பிரின்சிபல் அமௌண்ட் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ தெரியும். எஸ்ஐ என்னன்னா வட்டி. அப்போ 120,000 பி நம்மளுக்கு தெரியாது. அதான் நம்ம முதலீடு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. பின்னா முதலீடு என் வந்து 1, ஆர் வந்து 8/100 சரிங்களா. ஸோ இது நம்ம சால்வ் பண்ணாவே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 100 வந்து டிவைட் இருக்குது, இந்த சைடு வந்தால் மல்டிபிள் ஆகிடும். அப்போ 120,000 × 100 / 8 8 வந்து மேலே மல்டிபிள் இருக்குது, கீழே வந்தால் டிவிஷன் ஆகிடும் சரிங்களா. 1 × PP இல்லை 1 × 8 அப்படி கூட வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 நம்ம பார்க்கணும். ஒரு 8 × 1 = 8 இங்கே வந்து எத்தனை 8 இருக்குது அப்படிங்கிறதுனா ஒரு 8, மீதி வந்து பார்த்தீங்கன்னா 4 சரிங்களா. 40 எத்தனை 5. அப்போ 1, 2, 3 சைபர் போட்டு 100. அப்போ வந்து 15,000 × 100 15,000 × 100 மூணு சைபர் இங்கே 2 சைபருங்களா. அப்போ பி. அப்போ 1 10,000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி சரிங்களா. 1 கோடியே 50 லட்சம் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சரிங்களா. சரி 15 லட்சம் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே 15 லட்சம் சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் வந்து அவங்களுக்கு முதலீடு செஞ்சால் தான் நம்மளுடைய மாதம் மாதம் வந்து அவங்களுக்கு 10,000 கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த மெத்தட் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக PNR/100 தெரிஞ்சிட்டீங்க. வருடம் கேட்டாலும் சரி, எத்தனை வருஷம் கேட்டாலும் சரி, முதலீடு கேட்டாலும் சரி, எவ்வளோ வட்டி விகிதம் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டாலும் சரி, ஏதாவது ஒன்று வந்து நம்மளுக்கு கேட்பாங்க, மற்றதெல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த ஃபார்மில் வச்சு நம்ம அப்ளை பண்ணால் போதும் ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.